ஒரு புன்னகை பூவே. இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா இதோட அஞ்சு வாரம் முடிஞ்சிருக்கு. அஞ்சு வாரத்துல மூணு வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேன், ஒரு வாரம் ட்ரெண்டிங் பிளேயர் வாங்கியிருக்கேன், ஒரு வாரம் கேப்டனாக இருந்திருக்கேன். கேப்டன்சி டாஸ்க்ல சி கேப்டனாக இருக்கும் போது அதிகமாக மார்க் வாங்கின இது வரைக்கும் இந்த கண்டெஸ்ட்ல நான் தான். என்னதான் ரெண்டு நாள் கேப்டன்சி பண்ணியிருந்தாலும் அதிகமாக மார்க் வாங்கியிருக்கேன். ஐயோ, இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியல. இது வரைக்கும் கேப்டன் ஆகாதவங்க கேப்டன் என்று பொது நலத்தோட. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நீ கேப்டன் ஆகி 10 மார்க் வாங்குனது வந்து சதீஷ்னால. வாயும் கையும் சும்மா இருக்கவே. நீ வந்து உனக்கு தெரிஞ்சவங்களே வெட்டினது உன்னோட கேம் பிளேவா கூட இருக்கலாம். எவ்வளவு பெரிய பிளான். நைட் 3 மணிக்கு கக்குத்துல உட்கார்ந்து கண்டுபிடிச்சா பாத்தியா? அண்ட் ட்ரெண்டிங் பிளேயரா வந்திருக்கேன் அப்படினு சொன்னா, ட்ரெண்டிங் பிளேயரா எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பேசாம போறியா? வாய்ப்பில கத்தி அப்படி சுத்தவா. இந்த ட்ரெண்ட் எப்படி வேணா ஆகலாம், நெகட்டிவாயும் ட்ரெண்டிங் ஆகலாம், பிளஸ் ஆயும் ட்ரெண்டிங். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறான். ஃபர்ஸ்ட் எடுத்தனா கான்ஃபிடண்டா வந்து நிக்கிறீங்களே, அந்த கான்ஃபிடண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. புள்ளங்கலாம் புள்ளங்கலாம் வேற வேற வேற. இந்த சிம்பு ரசிகர் மன்ற தலைவர்னு ஒன்னு கொடுத்தாங்க. என்ன பிரச்சனை? நீ சொன்னா சொல்லுங்க. நினைக்கிறேன் தமிழ்ல சொல்லுங்களேன். தாமரைக்கு போறேன். ஏன்னா
அனிதா கூட வேணாம். அதுதான் டேய் நீ கேப்டன் என்ன பாக்குறல்ல அத கேட்டு நிறைய பேர் இங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் அதெல்லாம் சொன்னீங்க, சோ அத ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். எனக்கு அதுல பெருசா பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் வாங்குறனால போய் நான் வின் பண்ணுவேன் அந்த பிளேஸ் போவேன் நான் சொல்லல. மத்தவங்க உழைப்ப டீமீன் பண்ற மாதிரி பேசுறது நிப்பாட்டுங்க. டெண்டிங் பிளேயராக இருக்கட்டும், பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கட்டும், எதுக்கு வேலிடேட் பண்ணுறோன்னா அதுக்கான உழைப்பு ஒன்று போட்டிருக்கோம், அது குறைஞ்சது கிடையாது இந்த வீட்டில். இந்த வீட்டில் நம்மளுக்கான ஒரு அங்கீகாரமே அது மட்டும்தான். அதையவே நீங்கள் வந்து எடுத்துக்கலன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து வின்னர் குவாலிட்டி வரும் சொல்லுங்க. ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போகுது தெரியல. நீ தான் ஓட்டு போடல, அப்புறம் நான் சொல்றேன் ஓட்டு போடல. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஒரு மேட்டர் அந்த மாதிரி வீட்ல ரெண்டு பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்குது, என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. வந்து அந்த திருடம் போலீஸ் டாஸ்கா இருக்கட்டும், அதுக்கு அப்புறமும் அவரோட இத பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்ல எனக்கு அவர் முன்னாடியே தெரியும், இப்ப கொஞ்சம் டவுனா இருந்தாரு. போன வாரத்துல ஒரு தோற்றதே வாயில லொல 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 குளச்சிட்டாங்க கிடக்க. நீங்க நினைச்ச இடத்துக்கு நான் நிக்கணும்ன்ற விருப்பம் எனக்கு இல்ல. சோ நான் இங்க பத்துல நிக்கிறேன், மக்கள் எங்க நிக்க வைக்கணுமோ அங்க நிக்க வைக்கட்டும். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கறத முக்கியம். பாபு ஸ்னேக் பாபு முத சுருதிய காப்பாத்துறங்கய்யா, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நல்லா வரட்டும் பிள்ளைங்க பாவம். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். மீன்வைல் பிளேஸ்க்கு போட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போட்டி போடு. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு.